நடந்ததை யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைண்ண. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். போங்க போங்கடா, போக சொல்றல்ல போ. ஏய் நில்லு, எங்க வந்த? ஏய் பெருசா பாக்கணும், மரியாதை வழிய விடு. ஏய் இது எங்க இடம் தெரியுமில்ல? போட்டனா ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? மறுபடியும் வாங்கணுமா? போடா ரெண்டு. ஏய் பெருசு, இக்கடா. டேய் உன் ஆற உள்ள விட்டது. டேய் பசங்களே, இவனை தூக்கி வெளியே போடுங்கடா. ஓ, நீ என்ன சத்தம் போட்டாலும் எவனும் வரமாட்டான். அவங்கள தூக்குறதுக்கு நீ தான் போகணும். உனக்கு தான் வயசாயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற? இவ்வளோ காலம் ஏமாத்தி சம்பாதிச்செல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது நல்ல ஹில் ஸ்டேஷனில் போய் குடும்பத்தோட ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அதை விட்டுக்கிட்டு உனக்கு தெரியாத ரவுடி தானே, அது இதுன்னு ஏன் பண்ணிட்டு இருக்கிற? அதே வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், போயிடு. ஏய் பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி நீ போட்டுக்கிட்டு இப்போ பிரச்சனை வேணான்னு சொன்னால் எப்படி? நானா ஓ வம்புக்கு வந்தேன்? நானும் நிறைய தடவை உங்ககிட்ட வந்து பெரிய மனுஷனாச்சுன்னு மரியாதையாக சொல்லி பார்த்தேன், அப்பவும் நீ கேட்கல. சரி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த மெத்தவரையும் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், கீறியும் பார்த்தேன், தடம் கூட ஆறிப்போச்சு. ஆனால் நீ ஆட்டங்கல்ல, ஒன்று அன்புக்கு பயப்படணும், இல்லை அடிக்கிற அடிக்கு பயப்படணும். ஆனால் நீ ரெண்டுக்குமே பயப்பில்ல. உன்னை என்னடா பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். கடைசியாக உன்னை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. என்ன புரியலையா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால? இருக்காளா இல்லையா? இருக்கா உன் பொண்ண? ஏய் ஆதி, என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுடா. என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லு. என் பொண்ணுக்கு என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா என் வழியில் குறுக்க வராத. மீறி வந்தேன்னு வையி, நான் உங்ககிட்ட இப்படிலாம் இமே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உன் பொண்ணை தூக்கிட்டு போய் உன் பொண்ணு கதையை முடிச்சிட்டேன்னு வந்து சொல்லுவேன். பெருசு ஜாக்கிரத. வேணாதே, பிரச்சனை எனக்கு உனக்கு மட்டும்தான், அது நம்மளே தீர்த்துக்கலாம். என் பொண்ணு இதில் இழுக்காத. வேலையில் போகிற ஓனான மடியில் எடுத்து விட்டுக்கிட்டு கொடையுதேன்னு சொன்னால் எப்படி? அதை அனுபவிச்சு தானே ஆகணும். சொன்னா செய்வேன். என்ன பெருசு வட்டா? ஐஸ்வர்யா சீக்கிரம் சாப்பிடு, ஸ்கூலுக்கு போகணும். ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிடு, நான் போய் புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடு, எதையும் வேஸ்ட் பண்ணாத. Excuse me. Yes. Mr. Viswanathan, எங்க? மேடம், நீங்க? ACP மாலா வந்திருக்கேன் சொல்லுங்க, அவருக்கு புரியும். அண்ணா. டேய், அப்பாவை கூட்டு. சரி. இப்போ வந்துருவா? ஓகே. சொல்லுங்க மேடம். நீங்க பண்ண குற்றத்துக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். அப்பா, what nonsense you are speaking. எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? கௌதம ஷூட் பண்ணி கொல்ல நினைச்சது உங்க அப்பாதான். சாந்தியை கொலை பண்ணதும்
உங்க அப்பா தான். அப்பா என்னப்பா சொல்றாங்க இவங்க? மேடம், அவர் எதுக்கு பெத்த புள்ளைய கொல்ல நினைக்க? அத உங்க அப்பா கிட்டதான் கேட்கணும். உங்க அப்பா தான் குற்றவாளி நிரூபிக்க எங்க கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. அப்பா என்னப்பா உங்களை போய் குற்றவாளின்னு சொல்றாங்க? நீங்க தம்பியை ஷூட் பண்ணதா சொல்றாங்க? ஏன்ப்பா சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்கப்பா ஏதாவது. அவர் எதுவும் பேச மாட்டார். இந்த மௌனமே அவர் தான் குற்றவாளின்னு சொல்லுது. மிஸ்டர் விஸ்வநாதன், கிளம்பலாமா? மேடம், எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் இருக்கா? நீங்க கேட்ட அரெஸ்ட் வாரண்ட். வாங்க. தாத்தா போகாதீங்க. தாத்தா, 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 தாத்தா போகாதீங்க. தாத்தா, ஐ சாரியா, இங்க இருங்க. தாத்தா கவலைப்படாதமா, நான் எங்கேயும் போல வந்துருவேன். உள்ள போ. சார் ப்ளீஸ். ஓமா ஐஸ்வர்யா. ஏய் ஐஷு, நீ உள்ள போ. ஷிக்கு வேணாம். தாத்தா ஐஸ்வர்யா, இங்க இருங்க. தாத்தா, தாத்தா, தாத்தா. தாத்தா எப்போ போவாரு? ஐஷு, தாத்தா, 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 வாங்க தாத்தா. வந்துருவாரு. என்னடா ஈஸ்வரா, இப்பதான் உனக்கு அம்மா ஞாபகம் வந்ததா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் உன் ஞாபகம் தான். அப்ப ஏண்ட இவ்வளவு நாள என்ன பார்க்க வரல? நீ ஜெயில இருந்து படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலம்மா, அதனாலதான் வரல. இப்ப எதுக்கடா வந்த? ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகதான் வந்தேன். அந்த விஷயத்த கேட்டா வானத்துக்கு பூமி குதிப்ப. நிறுத்துடா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் சந்தோஷமான விஷயமா துக்கமான விஷயமான்னு நான் சொல்றேன். சொல்றம்மா. இவ்வளவு நாள நீ எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு. நான் எதிர்பார்த்த விஷயமா என்ன? சாந்தி பைத்தியமா ரோடு ரோடா அலையறாளா? அவ பைத்தியம் அலையில, அவளோட ஆவிதான் அலையுது. என்னடா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியற மாதிரியே சொல்றேன். அந்த சாந்தி பரலோகம் போய் சேர்ந்துட்டே. நீ சொல்றது உண்மை? சாந்திக்கு செய்வன செஞ்சு அவளை முடக்கி போட நினைச்ச, அது முடியாம போனாலும் உன் நினப்பு பழிச்சிருச்சுமா. கேரளா போனவ என்ன ஆனா ஏது ஆனா எதுவுமே தெரியலையா? அவ உடம்பு கூட கிடைக்கலையாம்மா. அவ கேரளாவிலேயே செத்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். என்னடா முட்டாள் மாதிரி வளர்ற, அவளோட உடம்பே கிடைக்கலன்னா அவ செத்துட்டான்னு உறுதியா எப்படா நம்ப முடியும்? அம்மா, சாந்திய மலை உச்சில இருந்து யாரோ தள்ளி விட்டுட்டாங்களா? அப்படின்னா அவ சாகாம பழிச்சிருக்க கூட வழி இருக்குல்ல? வாய்ப்பே இல்லம்மா. அவளை கண்டுபிடிக்க போன போலீஸு அவளோட தாலியை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மலையிலிருந்து விழுந்தவங்க யாரும் பொழைச்சதா சரித்திரமே இல்லையா? அப்படின்னா நீ சொல்றது சரிதாண்டா. என்னை பகைச்சுக்கிட்டா யாராலேயும் நிம்மதியா வாழ முடியாதுடா. என்னோட வைத்தறிச்சல் அவங்கள சும்மா விடாது. சாந்தி இறந்ததுனால அவ குடும்பம் அவ பிரிவை தாங்க முடியாம துடிக்கணும்டா. அதை பார்த்து நான் சிரிக்கணும். என்னை எல்லாரும் ஏளனமா பார்த்து சிரிச்சாங்கல்ல, அதுக்கு காரணமான சாந்திய இப்ப உண்டையிலன்னு ஆக்கிட்டேன் பாத்தியா? அதுதாண்டா இந்த ஆண்டாளு. சாத்தான் கூட மன்னிச்சாலும் மன்னிப்பானே தவிர இந்த ஆண்டாளு எப்பவும் யாரையும் எதுக்காக மன்னிக்க மாட்டாடா. தண்டிச்சே தீருவா. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமா. சரி, பெயில் எடுக்கட்டுமா பெயில் எடுக்கட்டுமான்னு கேட்டுட்டே இருப்பியே, இப்ப அதுக்கு ஏற்பாடு பண்ணுடா. அந்த குடும்பம் படுற கஷ்டத்தை பார்க்க நான் வெளியே வந்தே ஆகணும். ஏமா, நான் வெயில் எடுக்கிறேன் சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொன்னேன், இப்ப நீயாவே வெளியே வரேன்னு சொல்ற? சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கியே, அதுக்கு தாண்டா. போ, வெயிலுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, நீ தைரியமாரு. நான் உடனே ஒரு வக்கீலை பார்த்து உன்னை வெயில் எடுக்க முயற்சி பண்றேன். லேட் பண்ணாதடா, நல்ல வக்கீலா பாரு. சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். Thank you.
அம்மா, அண்ணன் இன்னும் வரலையாமா? ஏமா? வந்துருவாம்மா. ஏமா, ஆதி நிரபராதின்னு போலீஸ் இப்ப விட்டுருப்பாங்கல்ல, ஆதி நல்லவருமா? அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நீ சொல்ற மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தாம்மா. நிச்சயமா ஆதிய அண்ணன் பாத்திருப்பாரு, நல்ல செய்தியோட தான் வருவார் பாரு. சரிம்மா, அடுப்புல சாதம் வச்சிருக்க, அது குழஞ்சிட போகுது, கொஞ்சம் போய் பாருமா. சரிம்மா. டேய் செல்வா, நீ உள்ள போய் சொல்ற விஷயத்த தேவி உண்மைன்னு நம்பணும். செல்வா வாடா. ஆமா, ஏண்டா இவ்வளவு லேட்டு? நீ எப்ப வருவ எப்ப வருவன்னு கேட்டு உன் தங்கச்சி என்ன தொலைச்சு எடுத்துட்டாடா. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுண்ணா? செல்வா என்னடா ஆச்சு? ஆதியோட மாமாவை போய் பாத்தியா? பேசினியா? ஆமா, ஆதியோட அட்ரஸ் கிடைச்சதா? பார்த்தேம்மா, அட்ரஸ் கொடுத்தாரு, நான் அந்த அட்ரஸ் போய் பார்த்தேன். அண்ணே என்னென்ன சொன்னாரு? தேவி, நீ மனசு தேத்திக்குமா? என்னடா ஆச்சு செல்வா சொல்லுடா. அப்படின்னா அந்த ஆதி நம்ம தேவிய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? எனக்கு தெரியும்டா, அவன் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லனா அவன் இங்க வராம இருந்திருப்பானா? இவதான் எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சு உருகிட்டு இருக்கா. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அண்ணே வேற என்னன்னு சொன்னாரு? ஆதி இப்போ உயிரோட இல்லம்மா. அண்ணே போய் சொல்லாத. தங்கச்சி, நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். ஆதியோட மாமா கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா வீடு காலியா இருந்தது. விசாரிச்சதுல போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டப்ப அங்க ஏதோ கைதிங்களுக்கு பிரச்சனை நடந்து கலவரம் ஆனப்ப போலீஸ் அங்கிருந்து ஷூட் பண்ணிட்டாங்களாம். அந்த கூட்டத்துல ஆதியை மாட்டி இறந்துட்டாருமா. செல்வா என்னப்பா இப்படி நடந்து போச்சு? எல்லாம் விதி மா விதி. அதான் ஆதிய பத்தி எந்த தகவலும் இல்லாம போச்சு. பாவமா என் தங்கச்சி, அவ ஆசைப்பட்டத எது நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டமா, பாவி ஆயிட்ட. தேவி, ஆதி உயிரோட இருந்திருந்தா இந்த உலகத்துல எங்க இருந்தா கொண்டு வந்து நிறுத்திருப்பமா? ஆனா அவன் இந்த உலகத்தொட்டே போயிட்டான் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. நம்மள நாம விதி நினைச்சு சமாதானப்படுத்திக்க வேண்டிதான். அம்மா, தேவிக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியாது, அவளோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா. நீ தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். தேவி இங்க பாருமா,
அம்மாவை பாருமா. கவலைப்படாதம்மா, யார் யாருக்கு என்ன என்னென்ன ஆண்டவன் எழுதி வச்சிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். விதியை மீறி எதுவுமே நடக்காது. இத பாருமா, மனச தேத்திக்குமா. தேவி இங்க பாருமா, அம்மாவை பாருமா. வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாத, அழாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். அழாதம்மா, அழாத தேவி, சொன்னா கேளு. அம்மா சொன்னா கேப்பல. இல்லம்மா, ஒன்னு இல்லம்மா, ஒன்னு இல்ல. அழாத தேவி, நீ அழுத, தாங்க முடியல தேவி. அழாத தேவி, அழாத. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அழாத தேவி. நாடகம் கதவெல்லாம் பூட்டிட்டு எங்கயோ வெளியே கிளம்பின மாதிரி இருக்கு. அம்மா வீட்டுக்கு போறியா? இல்ல மாமா, வீட்ல யாருமே இல்லையா, தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதான் சரளாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்துட்டு மாமா. என்னம்மா நீ இதெல்லாமா போய் என்ன கேட்டுட்டு இருப்ப? நீ புள்ளதாச்சு பொண்ணுமா, இந்த நேரத்துல உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்பதான் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ போயிட்டு வாமா. சரிங்க மாமா. மாமா, காஃபி ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சுக்கிறீங்களா? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ முதல்ல கிளம்பு. சரிங்க மாமா. இவ மேல சந்தேகமாவே இருக்க, இவ பேசுறத பார்த்தா சரளா வீட்டுக்கு போற மாதிரி தெரியலையே. போய் பாப்போம்.